Hi everyone, welcome to my channel Tiny Kitchen Partner. இன்னைக்கு நம்ம சேனல்ல குப்பூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஷவர்மாக்கு ரோல் பண்ணி கொடுப்பாங்கல அந்த குப்பூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்க 2 கப் மைதா மாவு எடுத்துக்கறேன். இந்த மாதிரி 2 கப் மைதா மாவுக்கு 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்றோம். கீழ இருக்குறது மைதா மாவு மேல கோதுமை மாவு பாருங்க கலர் டிஃபரன்ஸே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கறோம் இது கூட உப்பு கொஞ்சமா பேக்கிங் சோடா சக்கரை கொஞ்சமா sugar ஆட் பண்ணிக்கலாம் இத எல்லastype நல்லா mix பண்ணிக்கலாம் கண்டிப்பா இதல 2 கப் மைதாவும் 1 கப் கோதுமையும் இருந்தாதான் அந்த குப்பூஸ் வந்து கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வரும் இப்போ நம்ம இதல ஈஸ்ட் ஆட் பண்ணாம பால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க தயிர் கூட ஆட் பண்ணலாம் தயிர் ஆட் பண்ணீங்கனா ஒரு மணி நேரத்துல இத வந்து நாம வளத்தி விட்டு சுற்றணும் நம்ம வந்து இப்போ இங்க 3 மணி நேரம் இது ரெஸ்ட் கொடுக்க போறோம் அதனால நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன் பால் ஆட் பண்ணி பாருங்க நல்லா சாஃப்ட்டா இருக்கும் ரொம்ப ஹார்டாவும் பிணைஞ்சிராதீங்க ரொம்ப தண்ணியாவும் பிணைஞ்சிராதீங்க இந்த மாதிரி பக்குவத்துல பிணைஞ்சி எடுத்துக்கோங்க நான் பிச்சி காட்றேன் பாருங்க இந்தமாரி சாஃப்ட்டா இருக்கும் இப்போ நம்ம தேக்கிற மாவுலயும் மைதாவும் கோதுமையும் கலந்துக்கலாம் இப்போ இத நல்லா வளத்தி விட்டுக்கலாம் ரொம்ப தின்னா இருக்கவும் வேணாம் ரொம்ப திக்காவும் இருக்க வேணாம் நார்மலா இருந்தா போதும் ஏனா அது உப்பி நல்லா வரணும் அதுக்காக தான் இது நல்லா ஹீட்டா இருக்கிற தோசைக்கல்ல போட்டு நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம் லோ फ्लेம்ல வச்சி இத சுட்டு எடுக்காதீங்க நல்லா ஹீட்டா இருக்கணும் அப்பதான் வந்து இந்த மாதிரி புஃப்னு உப்பிட்டு வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி தோசை திருப்பி வச்சி எல்லா பக்கமும் பிரஸ் கொடுங்க பிரஸ் கொடுத்தா எல்லாம் நல்லா உப்பி வரும் இங்க பாருங்க நம்மளோட குப்பூஸ் எப்படி இருக்குன்னு நம்ம அடுப்புகிட்ட அவ்வளோ லைட் இல்ல அதனால அது பாக்க சப்பாத்தி போல இருக்கு அதனால தான் நம்ம தனியா ஒரு ப்ளேட்ல வச்சி காட்டினேன் கண்டிப்பா நீங்க வந்து லோ फ्लेம்ல சுடாதீங்க நல்லா வராது ரப்பர் மாதிரி ஆயிடும் ஹை फ्लेம்னு வச்சீங்கனா ஒரு 4 தடவை அதை பிரட்டி போட்டா போதும் அவ்வளவுதான் நம்மளோட இந்த குப்பூஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு பன்னீர் கிரேவி நான் செய்யற மெத்தட்ல வச்சிருக்கேன் இங்க வெங்காயமும் தக்காளியும் ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் 1/2 தக்காளி போல ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன் இத நம்ம ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இங்க ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி ஒரே ஒரு பட்டை துண்டு போட்டு இஞ்சி பூண்டு விழுது அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் அதோட பச்சை ஸ்மெல் போகும்ங்கள அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அத நம்ம அடுப்பு கிட்ட அவ்வளோ வெளிச்சம் இருக்காது அதனால கொஞ்சம் டல்லா தெரியும் கலர்லாம் லாஸ்டா நான் காட்டுற உங்களுக்கு எப்படின்னு கொஞ்சமா கரம் மசாலா அதே போல ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அதேபோல ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் தனியா தூள் கொஞ்சமா சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நான் மிக்ஸியை கழுவணும் உள்ள தண்ணி இருக்கும்ல வெங்காயம் தக்காளி அந்த தண்ணியை ஆட் பண்ணிட்டு இத நல்லா கொதிக்க விடுவோம் எல்லா மசாலாவோட பச்சை வாசம் போறதுக்காக இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்குவோம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா கேஷு முந்திரி பருப்பு அரைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த முந்திரி பருப்போட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்மளோட பன்னீர் வெட்டி வச்ச பன்னீரை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம வீட்லயே செஞ்ச பன்னீர் தான் கடையில வாங்குனதுல ஹோம்மேட் இது நல்லா வேகற அளவுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கடைசியா இது கூட ஒரு பீஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா அதுக்கு மேல sugar ஆட் பண்ணிக்குவோம் glaze ஆகி ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கிறதுக்காக
இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் செஞ்ச ஃப்ரெஷ் க்ரீமை தான் இதுக்கு மேலே ஊற்றுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான கலரில் இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான், பன்னீர் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே நம்மளோட உப்பூசியும் பன்னீர் கிரேவியும் டேஸ்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பன்னீரும் சாஃப்டாக வந்திருக்கு, அதே போல் உப்பூசும் நல்லா சாஃப்டாக இருக்குது. தேங்க்யூ.